நரகாசுரன் எனும் கொடிய அரக்கனை கொன்று மக்களுக்கு விடுதலையும் மகிழ்ச்சியும் அளித்தார் மகாவிஷ்ணுவாகிய ஸ்ரீ கிருஷ்ண பகவான். அவனை தான் கொல்லாமல் தன் மனைவி சத்யபாமாவின் கைகளால் அவன் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே போர்க்களத்தில் மயங்கி தேவி சரிந்து விழுந்து மாயம் புரிகிறார் கிருஷ்ணர். தன் தாயை தவிர தனக்கு வேறு யாராலும் மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் பெற்றிருந்தான் நரகாசுரன். எந்த தாயாவது தன் மகனை கொள்வாளா? ஆனால் சத்யபாமாவுக்கோ நரகாசுரன் தன் மகன் என்று தெரியாது. தெரியாதபடியே செய்து மயக்கியவர் கிருஷ்ணன். ஆகவே பகவான் கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் போர் நடந்த போது தன் கணவனான கிருஷ்ணரை காக்க தேரோட்டியாக போர்க்களத்துக்கு சென்றிருந்த சத்யபாமா தன் வில்லை எடுத்து வளைத்தாள். அடங்காத கோபத்துடன் நரகாசுரனை கொன்று வீழ்த்தினாள். உயிர் பிரியும் போது ஞானம் பெற்ற அந்த அரக்கனான நரகாசுரன், என் மரண தினத்தை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும், என் கொடிய செயல்களால் இருண்டு கிடந்த இல்லங்களில் ஒளியேற்ற வேண்டும், மக்கள் நீராடி புத்தாடை உடுத்தி விருந்து உண்டு மகிழ்ச்சியாக இப்பண்டிகை கொண்டாட வேண்டும் என்ற வரத்தினை கேட்டான். எனவே நரகாசுரன் கொல்லப்பட்ட அந்த தினமே தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த தினத்தை நரக சதுர்த்தி என்று அழைப்பார்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தீபாவளி என்று பட்டாசுகள் வெடித்து மகிழ்வார்கள். நம்மிடம் உள்ள காமம், குரோதம், லோபம், மோகம், மாச்சரியம் ஆகிய தீய சக்திகளை இறைவனுடைய திருநாமங்களில் மகிமையால் தூள் துளாக்க வேண்டும் என்பதற்காகவே தீபாவளி என்று பட்டாசுகள் வெடித்து மகிழ்கிறோம்.